140 ரூபா மட்டும் செலவு பண்ணி ஒரு 165 கிலோமீட்டர், அதாவது நம்ம மதுரையிலேருந்து தென்காசி வரையும் போகிற ஒரு ட்ராவலை நான் ஷார்ட் வீடியோவாக பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம அது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க, நம்ம இந்த வீடியோ கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். லெட்ஸ் மூவ். மதுரை மாட்டுத்தவணி பஸ் டெர்மினல்லேருந்து நம்ம கிளம்பி ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், சிவகிரி, புளியங்குடி வழியாக நம்ம தென்காசியை வந்து ரீச் பண்ண போகிறோம். நம்ம இந்த போகிற வழி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வரலாற்றில் சிறப்பு மிக்க ஊர்களாகவும் தமிழ்நாட்டில் பிஸ்னஸுக்கு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா கை கொடுக்குற ஊர் எல்லாமே கடந்து தான் போக போகிறோம். ஸோ அதை வந்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நம்ம அப்ரோச் பண்ணிகிட்ருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா மதுரை திருமங்கலம் டோல் பிளாசா கிட்ட போயிட்டுருக்கோம். நமக்கு எதிர்த்தாப்பில் போயிட்டுருக்கிறது நம்ம குருவாயூர்லேருந்து சென்னை வரையும் போகக்கூடிய குருவாயூர் எக்ஸ்பிரஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை பாஸ் ஆகி போயிட்டுருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மதுரையிலேருந்து தென்காசி வரையுமே ஒரு 165 கிலோமீட்டர் மட்டும்தான். பட் இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 5 ஹவர்ஸ் பக்கம் நம்மளுக்கு பகல் டைமில் கண்டிப்பாக எடுக்கும். இதுவே நைட் போகிறீங்க அப்படின்னா ஒரு 4 அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராவல் டைம் எடுக்கும். இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா மெயினாக இந்த போகக்கூடிய ஊர் எல்லாமே இருக்கு இல்லையா, ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், அதெல்லாமே வந்து பார்த்தோன்னா வரலாற்றில் ரொம்ப சிறப்பு மிக்க ஊர். இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் பற்றி சொல்லணும்னா, ஸ்ரீவில்லிபுத்தூர் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோட எம்பளத்திலேயே வந்து பார்த்தோன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலோட எம்பளம், அதாவது எம்பளமாக கொடுத்துருக்காங்க. அந்த அதாவது வேர்ல்டுலேயே 4th largest கோபுரம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொல்லப்படுது. ஒரு 192 ஃபீட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோன்னா அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படிங்கிறது ஒரு மதுரையிலேருந்து 77 கிலோமீட்டரில் தெற்க பக்கம் பார்த்துருக்கக்கூடிய ஒரு இடம் தான். அடுத்ததாக நம்ம இப்போ அப்ரோச் பண்ணியிருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா ராஜபாளையம் பஸ் ஸ்டாண்ட் நம்ம வந்துட்டோம். இந்த ராஜபாளையம் அப்படிங்கிறதுமே வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கும் அப்புறம் வந்து பார்த்தோன்னா நெசவு தொழில், அப்புறம் டெக்ஸ்டைல், அப்புறம் மெயினாக வந்து வளர்ப்பு நாய், ராஜபாளையம் ப்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாயை வந்து பார்த்தோன்னா இந்த ராஜபாளையத்தில் வந்து பார்த்தோன்னா மெயினாக ப்ரீட் பண்ணி பிஸ்னஸ்க்கு வந்து பார்த்தோன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோன்னா பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு மெயினான கோவில் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சதுரகிரி அப்படிங்கிற வந்து பார்த்தோன்னா ஒரு மலை கோவில் இருக்குது. இங்கே நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா போவாங்க. இந்த ராஜபாளையம் தாண்டி நம்ம போகிற வழியில் பசுமை அப்படிங்கிற இதுவும் வந்து பார்த்தோன்னா ரசிக்கவே வந்து பார்த்தோன்னா அவ்வளோ நமக்கு டைம் கார்லெலாம் வரவங்க கரெக்டாக நிப்பாட்டி பார்க்குற அளவுக்கு ரொம்பவே வந்து பார்த்தோன்னா அழகான வயல்வெளிகளும் அப்புறம் வந்து பார்த்தோன்னா ஒரு பசுமையான சுற்றுச்சூழலும் அமைந்த ஒரு இடமாவே தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ராஜபாளையம் வந்து பார்த்தோன்னா சென்னையிலேருந்து ஒரு 562 கிலோமீட்டர் வருங்க. மெயினாக வந்து இந்த விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் நம்ம ஒரு பிக்கஸ்ட் முனிசிபாலிட்டி அப்படின்னே சொல்லலாம் இந்த ராஜபாளையம் சிட்டியை. இந்த வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜபாளையம் வந்து க்ராஸ் பண்ணி தான் போக முடியும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பைபாஸ் வேலையெல்லாம் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ காரில் வரவங்களாக இருந்தாலுமே இந்த ராஜபாளையம் சிட்டி உள்ளே வந்து தான் போக முடியும். அதேமாதிரி ஸ்பின்னிங் மில்ஸ், காட்டன் மார்க்கெட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜபாளையத்தில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அடுத்த மெயினான ஒரு ஊர் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம புளியங்குடி, இந்த லெமன் சிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டிலேருந்து கிட்டத்தட்ட நிறையா லெமன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உற்பத்தி ஆகுது. இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வெளியே மாநிலத்துக்கும் வெளியே கண்ட்ரிக்கெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. தென் நம்ம இப்போ அப்ரோச் பண்ணிகிட்ருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா தென்காசி. தென்காசி வந்து பார்த்திங்கன்னா இப்போது தனி டிஸ்ட்ரிக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் ஏர் முன்னாடி தான் பிரித்தாங்க. இந்த தென்காசி காசி விஸ்வநாதர் கோவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப நிறைய தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு கோவில் தான் இது. 1467 ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா கட்டப்பட்ட ஒரு கோவில்னு சொல்லுவது சிவன் கோவில் தான். இங்கேருந்து ஒரு 9 கிலோமீட்டர்ஸில் செங்கோட்டையும், அதாவது பக்கத்து ஸ்டேட் அப்படின்னு பார்க்குறப்போ 20 கிலோமீட்டர்ஸில் கேரளாவோட கொல்லம் டிஸ்ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இதுதான் நம்ம இந்த ட்ராவல் மூலியமாக கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.